வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அரசு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அடுத்த கட்டமாக போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க இதுபோக கெஸ்ட் லெக்சர்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணதுக்கான நிதி ஒது ஒதுக்கீடு அதுக்கான அரசாணை இன்றைக்கி வெளிப்பட்டுருக்காங்க இதுபோக அடுத்ததாக என்ன பார்க்கணுன்னா பாலிடெக்னிக் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதில் எவ்வளோ கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் அதற்கப்புறமா இன்று அண்ணா யூனிவர்சிட்டியில் இது மாதிரி ஃபேக்காக சில ஐடி ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி அதாவது ஒரே கல்லூரி ஒரே பேராசிரியர்கள் பல கல்லூரியில் வேலை பார்க்குற மாதிரியும் அதுக்காக சம்பளம் கொடுக்குற மாதிரியும் சில யூனிவர்சிட்டிஸ் பண்ணியிருந்த சாரி சாரி சில காலேஜஸ் பண்ணியிருந்த அந்த ஃபேக் ப்ரொஃபசர்ஸை நம்பர் ஆஃப் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுற மாதிரி சில லிஸ்ட்டை காமிச்சு அண்ணா யூனிவர்சிட்ட ஃபண்ட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுறது ஸோ இந்த விஷயங்கள் பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளங்களை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்பெஷலாக வந்து அதுக்காக படித்த பேராசிரியர்கள் அது அரசு கல்லூரியில இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியில் இருந்தாலும் சரி அந்த பிஹெச்டி நெட் அப்படிங்கிற எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்க செட்டை கிளியர் பண்ணவங்க பல வருடங்களாக காத்திருக்கிறவங்களுக்கு தான் அதோடய வேதனைகள் கண்டிப்பாக தெரியும் ஸோ அவங்களுக்கான அவங்களுக்கான ஒரு கோரிக்கையாக தான் அதிலிருந்தால் இந்த கெஸ்ட் லெக்சர்ஸும் ஒரு முக்கியமான ஒரு கேண்டிடேட்ஸ் தான் ஏன் இங்கே கெஸ்ட் லெக்சர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் இருக்கிற நிறைய கேண்டிடேட்ஸ் அதாவது இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்க்குள்ளே இருந்து வ உள்ளே வராதவங்க ஒரு காலகட்டத்துலேயும் அவங்களும் இந்த கெஸ்ட் லெக்சர் ஆக வேண்டிய சுச்சுவேஷனை தான் இங்கே கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க கவர்மெண்ட் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு புதிதாக ஒரு எழுநூற்றி அறுபத்தி மூணு கெஸ்ட் லெக்சர்ஸ் எடுக்க போகிறாங்க இன்றைக்கி கொடுத்துருக்க அரசாணைங்கிறத ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஆக்சுவலாக அது பண்ணியிருந்தாங்க ஸோ புதிதாக ஒன்றும் ஒரு ஆயிரம் அல்லது ஒரு எழுநூறு பேருக்கு மேலே தேவை இருக்கிறதுனால அதையும் எடுக்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரி அதற்காக படித்து அந் அந் அந்த ஒரு வேலைக்காக அவங்க அவங்க வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணி அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டிசைட் பண்ணி போகிறவங்களுக்கு வந்து கடைசியில் எது வந்து எண்டாக இருக்குதுன்னா இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு தான் எண்டாக இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் கெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்கோம் அதனால் எங்களை வந்து பெர்மனன்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க கோரிக்கையில் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வைக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர்லி டூ இயர்ஸ் ஓனர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடத்தி அது எக்ஸாம் ஏதோ ஒரு பேட்டர்னில் நடத்தி ஒரு ரெகுலராக ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட்ஸை பண்ணாங்கன்னா இந்த கெஸ்ட் லெக்ஸராக இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்ன்னு இதில் ஸ்டே பண்ண முடியாது அவங்களா வெளியில் போயிடுவாங்க அல்லது அதில் சில பேர் அந்த எக்ஸாமையும் அல்லது இன்டர்வியூ ப்ராசஸ் ஏதோ ஒரு ப்ராசஸ்லாம் அவங்க பெர்மனண்ட் ஆக ஒரு சான்சஸ் இருந்திருக்கும் பட் எதுவுமே பண்ணாமல் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக இப்படியே இதை வந்து கொண்டு போகும்போது போது கண்டிப்பாக வந்து இது நிறைய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண தான் செய்யும் ஸோ இது வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் தான் ஹெவியாக இருக்குது பட் பாலிடெக்னிக்லேயும் இன்ஜினியரிங்களும் இந்தளவுக்கு ஹெவியாக இல்லை பட் இருந்தாலும் இங்கேயும் அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனையும் வச்சுருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக நான் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இவங்களோட போராட்டம் பொறுத்த வரைக்கும் நைன் நைன்த் அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஒம்பதாம் தேதி வந்து இவங்க போராட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கௌரவ விரிவாளர்கள் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னங்கிறது அந்த டேட்டில் வரும்போது நம்ம பார்ப்போம் அவங்களோட முக்கிய கோரிக்கையாக ரெண்டே கோரிக்கையை வைக்கிறாங்க முதல் கோரிக்கையாக இருக்கக்கூடியது அந்த யூஜிசி பேஸ்கேல வந்து உயர்நீதிமன்றமே அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதை கேட்டுட்ருக்காங்க ரெண்டாவது விஷயம் பணி நிரந்தரம் கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டு பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிலே செட்டில்ட் செட்டில்டாயிரும் ஸோ அது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற இது கோரிக்கைகளாக இருந்தாலுமே இது ரெண்டுக்குள்ளே மற்ற கோரிக்கை எல்லாமே அடங்கி வந்துடும் அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது பட் இது அரசு அளவுக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத இவங்களோட போராட்டக்களத்தை பார்த்து தான் அதை நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ரெண்டாவது சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க அரசு கலைக்கல்லூரிகள் கௌரவ விளக்கு நியமனத்துக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு வருடபுனும் செய்து செய்து தான் அரசு கல்லூரியில் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க இதனால தான் இந்த கௌரவ இருக்கிறவங்க எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ புதுசாக வெளியில் வேலை பார்த்து வெளியில் அல்லது கெஸ்ட் லெக்சராக இல்லாதவங்களும் திருப்பி கெஸ்ட் லெக்சராக உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பணி நிரந்தரத்தை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அந்த உயர்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க அதனால தான் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்ததாக பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரியில் எத் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு ஸ்மால் டேட்டாவை நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த 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 இதை பேஸ் பண்ணி டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து எவ்வளோ எந்த மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எவ்வளோ பேர் டெம்பரவரியாக இருக்காங்க எவ்வளோ போஸ்ட்ஸ் வந்து டெம்பரையா அலகேஷனில் உள்ள போஸ்ட் வந்து டெம்பரையாக இருக்கு அப்படிங்கிறது இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் 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 நல்லா ஸோ டீட்டெயில்டாக இருக்கும் நம்ம ஷார்ட்டான ஒரு கிளப் பண்ணலாம் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டட் பிரகாரம் வந்து இவ்வளோ போஸ்ட்ஸை வந்து இவங்க வேக்கன்சிஸ் போஸ்ட்டாக இது பண்ணி அதில் வந்து டெம்பரவரி லெக்சர்ஸ் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பாலிடெக்னிக் காலேஜஸில் வந்து ஒரு எழுநூற்றி ரெண்டு போஸ்ட்டையும் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு முந்நூற்றி நாற்பத்தேழு ஏழு போஸ்ட்டும் டோட்டலாக வந்து ஒரு ஆயிரத்தி நாற்பத்தொம்போது போஸ்ட்டை வந்து டெம்பரரி போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அதுக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இங்கே வந்து இந்த காலேஜ் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பாலிடெக்னிக் அண்டு இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து இங்கேயும் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அந்த கெஸ்ட் லெக்சர்ஸில் பாலிடெக்னிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்டும் இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸும் இருக்குது இது இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எங்கே ஆகுனா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சாரி ஃபிஃப்ட் ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அதை வந்து யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறோம் பட் எல்லோரும் கெஸ்ட் லெக்சர்ஸ்லாம் இது வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்காது ஸோ இந்த இந்த இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் தான் இங்கே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் காட்டியிருப்பாங்க இது ஃபுல்லாமே பாலிடெக்னிக் காலேஜஸில் உள்ள வேக்கன்சிஸ் ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அலோகேஷன் போஸ்ட் செவன் நாட் டூ அப்படிங்கிறது பாலிடெக்னிக்ல வேக்கன்சீஸாக இருக்குது த்ரீ ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்கிறதாகவும் காட்டியிருக்காங்க ஓகே ஸோ இதனால் இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ நம்ம இந்த விஷயம் எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்காக படித்தவங்க வந்து அந்த இடத்துல ஒரு கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரனால தான் இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க தங்களை பெர்மனன்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க கெஸ்ட் லெக்சர்ஸ் தட் மீன்ஸ் வந்து ஒரு ஒரு டூ டூ ஒன் இயர் அல்ல டூ இயர்ஸ் அந்த அந்த ஒரு த்ரீ பீரியட் பீரியட்ஸ்குள்ளே அவங்கள வந்து ஒன்று அங்கேருந்து எடுத்துடணும் இல்லைனா அந்த இடத்துக்கு ஒரு ரெகுலர் போஸ்ட்டை வந்து அவங்க ஏதாவது ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணணும் வருஷ கணக்கில் அவங்கள அந்த இடத்துல கண்டினியூ பண்ண வைக்கிறனால அந்த இடத்துல அவங்களுக்கு வேறு வா சாய்ஸஸ் இல்லாமல் மட்டும் இல்லாமல் அவங்களோட அவங்களோட பேஷனே அந்த லெக்சர்ஷிப் அந்த ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிறது ஸோ அவங்க அதுலேருந்து பின்னாடி வர முடியாதனால அவங்க கண்டிப்பாக அதுக்கான போஸ்டிங் அது சேங்ஷன்னு போஸ்ட்டாக இருக்கிறனால அந்த இடத்துல அவங்க தன்னை வந்து பெர்மனண்ட் பண்ண சொல்லி கேட்குறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ கவர்மெண்ட் ப்ராப்பராக அதை வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படி ஒரு சான்ஸ் வந்து கொடுக்க தேவையில்ல பட் இங்கே கொடுக்க வச்சிடுறாங்க இப்போ இதோட வேக்கன்சி எப்போ ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது மேபி நெக்ஸ்ட் இயர் டிஆர்பி ஆனுவல் பேனரில் இந்த போஸ்டிங்கான வேக்கன்சிஸை சேங்ஷன் போஸ்ட்டாக சேங்ஷன் அதாவது நிதி ஒதுக்கீடு செஞ்சு இதை வந்து ஃபில் பண்ண சொல்லி ஆர்டர் வந்ததுன்னா டிஆர்பி போர்டில் கொடுத்து இவங்கள அப்பாயின் பண்ண சொல்லுவாங்க ஸோ இதுக்கும் டிஆர்பி போர்டுக்கும் சம்மந்தம் கிடையாது இவங்க ரெக்வஸ்ட் பண்ணால் தான் டிஆர்பி போர்டை அப்பாயின்ட் பண்ணி சாரி ரெக்கமெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் எடுத்து செலக்டட் கேண்டிடேட்ஸை இந்த போர்டு கொடுப்பாங்க அதாவது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் போர்டுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க தேவையான காலேஜஸில் அப்பாயின்ட் பண்ணிப்பாங்க ஸோ இவங்களோட முயற்சி தான் டிஆர்பி போர்டு நடத்தமே தவிர டேரெக்டாக டிஆர்பி போர்டு வந்து இறங்கி நடந்துடாது ஸோ இது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் பாலிடெக்னிக் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் இவ்வளோ வேக்கன்சீஸ் இருக்குது இது போக மேபி நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்க்குள்ளே எதாவது ரிட்டையர்மெண்ட் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இதில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள வேக்கன்சிஸ் சில பேர் கேட்டிருந்தாங்க எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு செவன் நாட் டூ வேக்கன்சிஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க பாலிடெக்னிக் அண்டு இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒரு த்ரீ ஃபார்ட்டி செவன் வேக்கன்சிஸும் காட்டியிருக்காங்க அதுக்கான ரெமனே அதுக்கான நிதி வந்து ஒதுக்கீடு செய்து இருபதாயிரம் அண்டு இருபத்தஞ்சாயிரம்னு போயிட்டு தான் இருக்குது ஓகே இப்போ இந்த ஹையர் எஜுகேஷனில் இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துடணும் இப்போ இது போக இன்றைக்கி வந்து ஒரு நியூஸில் வந்துருந்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாதிரி லைக் ஃபேக் யூனிவர்சிட்டி ஃபேக்காக வந்து அங்கங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அப்பாயின் பண்ணி ஸோ இவ்வளோ பேர்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு காரணமும் இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததை தான் கிரியேட் பண்ணுது ஸோ ஒரு நல்ல படித்தவர்களில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலையும் போய் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி அன்றைக்கி ஒன் டே சேல்ரி வாங்கிட்டு ஒன் மந்த்து சேல்ரிக்கான அதை ஒன் டே வாங்கிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து அங்கே ஒரு லைக் ஒரு நாக்கடையில் கொடுத்து அடகு வைக்கிற மாதிரி அங்கே கொடுத்துட்டு அதுக்காக அதில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கணக்காக அமைச்சிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணி பண்ணி அது இன்றைக்கி ஃபேக்காகவே க்ரியேட் ஆகிடுச்சி நிறைய இடத்துங்களில் ஸோ இப்படி பண்ண வைக்கிறதுக்கு காரணமும் இந்த கவர்மெண்ட்டு தான் ஆக்சுவலாக ஸோ அந் அதுக்காக படித்தவர்கள் வந்து அதுக்கான முறையான அதில் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது இது போக நிறையா தனியார் கல்லூரிகள் பிரைவேட் காலேஜஸில் கொடுக்கக்கூடிய ரொம்ப கம்மியான சம்பளமும் இவங்களை இந்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போக வைக்கிது ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம ஹையர் ஹையர் எஜுகேஷனை பற்றி பேசணும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் இருக்குது இதை வந்து ஒன்லி கேண்டிடேட்ஸ் மேலேயும் இதை படித்தவங்க மேலேயும் மட்டும் தப்பு சொல்லிடக்கூடாது ஸோ அந்த பக்கம் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் அப்போ தான் இந்த உயர்கல்வியை வந்து இனிமேட்டு மற்ற மாணவர்களும் படிக்கிறதுக்கு ஊக்குவிக்க முடியும் இல்லாட்டா இந்த உயர்கல்வி என்பதே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது நியூஸ்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணலாம் தேங்க்யூ